சன் டிவியில் ஒளிபரப்பான முக்கியமான சீரியலில் ஒன்றான கண்ணான கண்ணே சீரியலில் நடிகையாக இருந்தவர் தான் பிரியா பிரின்ஸ் நடித்திருப்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இந்த சீரியலில் பக்காவாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் வட்டாரத்தை அமைத்து கொண்ட பிரியா பிரின்ஸ் தற்போது பேசியிருக்கும் பேச்சானது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. கடந்த ஆண்டு நிறைவுற்ற தொடர்களில் ஒன்றான கண்ணான கண்ணே திங்கள் முதல் சனி வரை சன் டிவியில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வந்த சீரியலை பார்ப்பதற்கென்று ஒரு பெரிய ரசிகர்கள் படையே இருந்தது. இந்த சீரியலின் மெயின் ரோலில் நிமிஷிகா மற்றும் ராகுல் ரவி நடித்திருந்தார்கள். நடிகர் பப்லு அப்பா ரோலில் நடிக்க மேனகா என்ற நெகட்டிவ் ரோலில் நடித்திருந்த பிரியா பிரின்ஸ் தனது அற்புத நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தையும் பிடித்து கொண்டார். ஆரம்ப நாட்களில் செய்தியாளராக வாசிப்பாளராக இருந்த இவர் பன்முக திறமையை கொண்டவர். சின்னத்திரை மட்டுமல்லாமல் வெள்ளித்திரையில் சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கும் இவர் படு பிஸியாக எப்போதுமே இருப்பார். சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அண்மையில் கொடுத்த பேட்டியை பார்த்து அனைவரும் வாயடைத்து விட்டார்கள். இதற்கு காரணம் அவர் வீட்டின் நடுவில் பாத்ரூம் இருந்ததாம். அதுவும் குறிப்பாக சமையலறை பக்கத்திலே அதுவும் இருந்ததால் நாற்றமடிக்கும், எனவே அதை மாற்ற வேண்டும் என்று ஹவுஸ் ஓனரிடம் கூறியிருக்கிறார். அதனை அடுத்து அதை மாற்றுவது எப்படி என்று கேட்ட ஹவுஸ் ஓனருக்கு தக்க வழியை சொல்லியதோடு அப்படியே வீட்டு பக்கத்தில் பாத்ரூம் இருப்பதால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதையும் சொன்னதோடு அது எப்போது நல்ல வீட்டுக்கும் செட்டாகாது என்ற கருத்தையும் தெரிவித்து வைக்கிறார். மேலும் பணம் சம்பாதிக்கும் போது அவரோடு இணைந்து அதை பங்கு போட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஏற்படும் துக்கத்திலும் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைவுக்கூடிய கேரக்டராக இருப்பதாக கூறியிருக்கிறார். உதாரணமாக தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே அதை ஃபோன் செய்து அனைவரிடம் பகிர்ந்து கொள்வேன் என்றும், சமையலறை பக்கத்தில் பாத்ரூம் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை உடைத்து ஓப்பன் கிச்சனாக கொண்டு வந்ததோடு அந்த பகுதியிலேயே என் வீடுதான் பார்ப்பதற்கு ஓப்பன் கிச்சனாக வந்ததோடு தனியாக பார்ப்பதற்கு ஒரு தனித்துவத்தோடு இருக்கும் என்றும் பதிவு செய்திருக்கிறார் இந்த நடிகை. மேலும் ஹாலுக்கு மையத்தில் பாத்ரூம் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஓனிடம் விளக்கி அதை மாற்றிய விஷயத்தை நாசூக்காக கூறியிருப்பதை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு இருப்பதோடு எதற்கும் பயப்படாமல் ஹவுஸ் ஓனரிடம் இந்த விஷயத்தை பேசி சரி செய்த பிரியா பிரின்ஸை பாராட்டியும் வருகிறார்கள். தற்போது இந்த விஷயம்தான் இணையத்தில் வைரலாகியும் வருகின்றன. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.